ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சிட்டி குறும்பு குக்கிங்ஸில் நம்ம பார்க்க போகிற உணவு பார்த்திங்கன்னா, ஒரு புது விதமான அற்புதமான ஒரு சத்து மிகுந்த உடம்புக்கு வலு சேர்க்குற ஒரு உணவை தான் பார்க்க போகிறோம். என்ன உணவுனா, நம்ம ஃபாரின் உணவை இப்போ ஒன்று பார்க்க போகிறோம். பர்மா பழைய சோறு கட்லெட். என்னடா பர்மா பழைய சோறு கட்லெட்டுங்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பர்மாவில் வந்து அதிகமான ஒரு காலத்தில் உழைக்கும் மக்கள் நிறையா, மேன் பவராக உழைக்கிற மக்கள் நிறையா இருந்திருக்காங்க. ஏன்னா பர்மாவில் வந்து மர சம்மந்தமான பொருட்கள் வந்து நிறையா அங்கே ரெடி பண்ணுறதுனால, அந்த மர சம்மந்தமான வேலைகளில் உழைக்கும் மக்கள் வந்து தங்களோட மேன் பவர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி மேன் பவரை யூஸ் பண்ணும்பொழுது உடம்புக்கு வலு சேர்க்கணுங்க. இந்த மாதிரி நம்ம வலு இருந்தால் தானே நல்லா கடுமையாக உழைக்கலாம். அதனால் அவங்க அதிகமாக பழைய சோறை அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா பழைய சோற்றில் அதிகமான சத்து பொருட்கள் அதிகமாக இருக்கும். பழைய சோறு நம்ம நிறைய சாப்பிடணும். கிராமப்புறங்களில் வந்து அதிகமாக பழைய சோறு சாப்பிடுவாங்க. நகர்ப்புறங்களில் தான் அந்த பழைய சோறு சாப்பிடாம வந்து வேஸ்ட் பண்ணுறோம். அப்படி அந்த பழைய சோறை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த பழைய சோற்றுலேருந்து என்னடா ஒரு உணவை தயாரித்து அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, பர்மாவில் இந்த மாதிரி ஒரு புட்டு வந்து ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க. அந்த புட்டை தான் நம்ம இன்றைக்கி சுட்டி குறும்பு குக்கிங்ஸில் பார்க்க போகிறோம். பர்மாவில் எப்படி பழைய சோறை கட்லெட் பண்ணி சாப்பிட்றாங்கன்னா, அந்த முயற்சியை நீங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம சுட்டி குறும்பில். நீங்கள் மறந்துடாமல் நம்ம சுட்டி குறும்பு குக்கிங்ஸில் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான புதுவிதமான உணவுகளை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க, பர்மாவின் பழைய சோறு கட்லெட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பர்மாவின் பழைய சோறு கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ரெடி பண்ணணும். அதுக்கு சட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி சீரகம், ஒரு கரண்டி சோம்பு, ஒரு கரண்டி மிளகு, ஒரு அஞ்சு பட்டை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிருங்க. போட்டு நல்லா வறுத்துக்கிறங்க. நல்லா வறுக்கணும். வறுத்து எடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி ஒரு கை அளவு, ஒரு 10 பூண்டு கொள்ளு, ஒரு சிறிய சைஸில் வந்து இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 2 முட்டை, அப்புறம் நமக்கு அந்த மசாலா நம்ம இது வச்சுருக்குது. இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கிறணும். இப்போ நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து வதக்கி வச்சுக்கிறணும். வதக்கி அதை வந்து மிக்சியில் அடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து சட்டியில் கடாயில் இந்த நெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி போட்டு வதக்குங்க. நல்லா வந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பூண்டு பல்லு போடுங்க. பூண்டு பல்லு, அதுக்கப்புறம் இஞ்சி போடுங்க. இஞ்சி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்க. நல்லா கிண்டி விடுங்க. பச்சை மிளகாய் நல்லா வந்து வதங்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பில்ல 1 கப்பு கருவேப்பிலையை போடுங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை போடுங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு எல்லாம் வெந்ததுக்கப்புறம் இதை இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் இப்போ நம்ம அந்த மசாலா வறுத்து வச்சுருந்தோம்ல, சீரகம் சோம்பு கடுகு சீரகம் சோம்பு இதெல்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சுருங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு மீடியம் அரைச்சி வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த பூண்டு பல் இதெல்லாம் போட்டு இதையும் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த நம்ம அந்த பழைய சோறு பண்ணுறது, அதில் எனக்கு வந்து ஒரு குண்டான அளவு பழைய சோறு இருந்துச்சு. நீ தாக்குன சாப்பாட்டில் மிஞ்சமான சாப்பாடு அதில் அதை வந்து இன்றைக்கி வந்து கட்லெட் செய்ய போகிறேன். இப்போ அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த
பவுடர் அண்டு அந்த அப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு கரண்டி உப்பு போடுறேன், சால்ட்டு போடுறேன், நீங்கள் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கிறேங்க. ஒரு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கரண்டி நெய், ஒரு 1.5 ஸ்பூனும் இல்லை ரெண்டு கரண்டி தேவையான, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நெய் சேர்த்துக்கணும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரு ரெண்டு கரண்டி அளவு நெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டணும். மசாலா வந்து சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் நல்லா படணும். நல்லா நல்லா கிண்டி விடுங்க. இந்த சாப்பாட்டில் இப்போக்கின்னு காரம் உங்களுக்கு தேவை அப்படி இப்படின்னா கொஞ்சம் பச்சை மிளகாய சின்ன சின்ன பீஸாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூட சின்ன சின்ன பீஸாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கிட்டு கட்லெட் மாதிரி பிடிச்சிக்கிருங்க. பிடிச்சி ஒரு பிளேட்டில் கட்லெட் மாதிரி எடுத்து வச்சுக்கிருங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் எண்ணெய் சட்டியில் வறுக்க ஆரம்பிக்கணும். இப்போ அடுப்பில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை காய வைங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்க கட்லெட் மாதிரி இருக்கிறதில் எடுத்து நம்ம சட்டியில் போட்டு வடையை சுடுற மாதிரி தான், எப்படி வடையை எப்படி சுடுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வச்சுருக்க அந்த பழைய சோறு கலந்த அந்த பர்மாவின் பழைய சோறு கட்லெட்டை நம்ம இப்படி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். அற்புதமாக நல்லா வேக விடுங்க. நல்லா வேகணும். இது சாப்பாடுங்கிறதுனால சாப்பாடு ரைஸை வந்து நம்ம மிக்சியில் அது மாதிரி நல்லா பெனைஞ்சி நல்லா ஓரளவுக்கு விரையாக அடிக்கிறதுனால நல்லா வேக விடணும். உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். நல்லா 2-3 தடவை திருப்பி நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து ஒரு பொன்னிறமாக மாறும். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து சட்டியிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி அற்புதமாக நமக்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் எந்த உணவையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு உணவு வேஸ்ட் ஆகுதுன்னா அதை எப்படி நம்ம திருப்பி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். அந்த அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த மாதிரி பழைய சோறு அதிகமாக வேஸ்ட் பண்ணுறோமே இந்த சோறை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு பர்மாவின் பழைய சோறை கட்லெட் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் அந்த பர்மாவின் பழைய சோறை கட்லெட் பண்ணி நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுட்டி குறும்பு குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க.